ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பல்சர் 125 ஸ்ப்ளிட் சீட் மாடல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முன்னாடியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த டிசைன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ட்வின் டிஸ்க் டிசைன்லேயும் வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. நார்த் சைடும் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணியிருக்க பைக் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட் மாடல் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் டிசைனிங் பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் அவங்க ஸ்ப்ளிட் சீட் மாடலில் லான்ச் பண்ண அந்த அட்ராக்டிவாக இல்லை. நார்மலாக வந்து நமக்கு 125 நியான் மாதிரியே தான் அவங்களுக்கு பெயிண்டிங் கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு வந்து சீட் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் சீட்டில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பெல்லி கவுல், அதாவது அண்டர் பெல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மேஜராக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பவர்ன்றம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 125 நியானுக்கும் ஸ்ப்ளிட் சீட் மாடலுக்கும் பார்த்திங்கன்னா பவரும் சரி டார்க்கும் சரி 0.2 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 125 நியான் மாதிரியே தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 142 கேஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 125 நியான் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 140 கேஜி தான் வரும். இதில் 2 கேஜிஸ் வந்து அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 11.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு 55 to 60 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. பட் இன்னொரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் இன்ஜெக்டட் வந்து இதில் கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபியூல் இன்ஜெக்டட் கொடுத்துருந்தா இன்னமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 125 நியானில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஃபியூல் இன்ஜெக்டட் கொடுப்பாங்கன்னு. பட் அவங்க ஃபியூல் இன்ஜெக்டட் வந்து கொடுக்கல, கார்புரேட்டர் மாடல் தான். டிசைனிங் பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லை. 125 ட்வின் டிஸ்க் மாதிரியே அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 95 ஆல்மோஸ்ட் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 95,000 கிட்ட அப்ராக்சிமேட்லி வருது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரைஸும்னு எனக்கு தோணுது. இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணும்போது இருந்த அந்த அட்ராக்டிவ் ஃபீல் வந்து இன்னும் ஒரு 2,000 or 3,000 கூட போட்டிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். 150 ட்வின் டிஸ்க் மாதிரியே வந்து அவங்க கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்து வேறு ஏதாவது கலரில் வந்து அவங்க 125 ஐடென்டிஃபை கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக்காகவோ அட்ராக்டிவாகவோ இல்லை. ஸோ நீங்கள் வந்து 125 ஸ்ப்ளிட் சீட் வந்து எடுக்கிற ஐடியா இருக்குது, எனக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட் மாடல் தான் வேணும்னு நினச்சேன்னு தாராளமாக எடுக்கலாம். பட் என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் 125 நியான் மாடலே எடுத்துடலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை, ஜஸ்ட் வந்து அண்டர் பெல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி வந்து அட்ராக்ட் பண்ணலை இந்த பைக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.